கூற முடியாதவன் யார்க்கும் சொல்ல யார்க்கும் எழுதா இயல் குணங்கள் எட்டார். எனவே எத்தகையோராலும் எழுத்துக்களில் எழுதி காட்ட முடியாத இயல்பான குணங்கள் எட்டு உடைய அந்த பெருமானை ஆற்றா எழுதினார். எனவே அந்த பெருமான் எழுத்து கூற இயலாத ஓம் என்னும் பிரணவத்துக்கு உரியவன். எனவே ஆற்றா எழுத்தினான் என்பதற்கு ஓம் என்கின்ற பிரணவம் என்று சொல்லக்கூடிய அந்த எழுத்துக்கு வடிவமாக நிற்பவன் என்பதை எடுத்து காட்டியிருக்கிறார். எனவே அந்த குருநாதன் தன்னை பார்த்ததனால் ஏற்பட்ட மாற்றங்களாக இந்த பகுதியில் மிக அழகாக காட்டியிருக்கிறார். எனவே 11வது பகுதி ஞான உலா. இந்த உலாவின் பயன் அப்படின்னா உலா என்பது என்னன்னு சொல்லிட்டார். இந்த உலாவினுடைய பயன் என்னன்னு கேட்டால் உண்மை ஞானத்தை உணர்த்தினான், என்னை ஈர்த்து கொண்டான், என் உள் அவன் விளங்குமாறு செய்ததையும் அதையெல்லாம் எடுத்து காட்டியிருக்கிறான் என்பதை இந்த பகுதியில் காட்டியிருக்கிறார். எஞ்சிய பகுதியை நாம் உணவு இடைவேளைக்கு பிறகு நாம் சிந்திப்போம். எனவே இந்த நூலில் நாம் மிக அழகாக சிந்திக்க வேண்டிய இடமாக இருப்பது இப்போ நாம் நிறைவாக பார்த்த இந்த 11வது பகுதி. நீங்கள் முன்னே சொல்லப்பட்டதெல்லாம் பல்வேறு வகையாக அவனை விரித்து அவனுடைய பெருமையும் புகழையும் சொல்வது, அவன் எல்லாவற்றுக்கும் மேலானவன் என்பதைத்தான் எடுத்து சொல்லியிருக்கிறார். நீங்கள் இதுவரைக்கும் படித்ததெல்லாம் ஒத்த வரியில் சொல்லணும்னா உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கு அறிய, அவ்வளோதாங்க. அந்த உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கு அறியவன் என்பதைத்தான் இவ்வளவு நேரம் படித்தோம். அப்படிப்பட்ட பெருமான் நிலவு உலாவிய நீர்மலி வேணியனாய் அழகில் சோதியனாய் அம்பலத்து ஆடுகிறான். அம்பலத்தை ஆடுகிற பெருமான் அவனை அறிந்து நாம் அவனை அனுபவிக்க வேண்டும் என்பதற்காக அம்பலத்தை ஆடுகின்றவன் நம்பொருட்டு நம்மை போல வடிவம் தாங்கி மாநில சட்டை தாங்கி ஒரு பெயர் தாங்கி குருநாதன் என்கிற பெயர் கொண்டு வந்து தன்னை ஆட்கொண்டிருக்கிறார். அந்த ஆட்கொண்ட திறத்தில் என்ன விளைந்திருக்கிற என்பதை எடுத்து சொல்லியிருக்கிறார். இன்னும் அதனுடைய பயன் என்ன என்பதை பிற்பகுதியில் காட்டிருக்கிறார். அதை உணவோடு இடைவேளைக்கு பிறகு நாம் சிந்திப்போம் என்று சொல்லி காலை அமர்வை இந்த அளவில் நிறைவு செய்கிறது. தென்னாருடைய சிவனை போற்றி எல்லாருக்கும் ஏகம்பத்துறை எந்தாய் போற்றி பாகம் காவாய் கனகத்திரளை போற்றி கைலே